ஸோ குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ பார்க்கக்கூடியது வந்து சிம்பிள் சென்டென்ஸ். இந்த ரெண்டு சென்டென்ஸாக இருக்கிறத ஒரே சென்டென்ஸாக மாற்றணும். அதுக்கு சம் ரூல்ஸ் இருக்குது. இதில் வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஆர் ஜெரண்ட்டை யூஸ் பண்ணி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் இது வந்து ரெண்டுமே ஐஎன்ஜி ஃபார்மில் வருது. ஜெரண்ட்டும் அப்படி தான் ஐஎன்ஜி ஃபார்மில் வரும். இது ஏற்கனவே ரெண்டு கிளாஸில் நம்ம பார்த்துருக்கோம். ஜெரண்ட்டும் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிளும் இந்த ஜெரண்ட் வந்து ஐஎன்ஜி ஃபார்ம் வரப்போ அது சப்ஜெக்டாக ஆட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ ஐ சா ஏ பீகாக், இட் வாஸ் டான்சிங். அப்போ இந்த இட் வாஸ் டான்சிங், இட் வாஸ் எடுத்துகிட்டு ஐ சா ஏ டான்சிங் பீகாக், இதுதான் கரெக்டானது. ஐ சா ஏ டான்சிங் பீகாக், ஒரே சென்டென்ஸ் தான் முடிஞ்சது. ஆஸ் சூன் ஆஸ் ஐ ஓப்பன் த விண்டோ த ஃப்ரெஷ் ஏர் கேம் இன். இது வந்து ஆஸ் சூன் ஆஸ் அப்படிங்கிறப்ப காம்ப்ளெக்ஸ் வேர்டு வந்து கொடுத்துருக்கு. இப்போ இதை சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா இந்த ஆஸ் சூன் ஆஸ் அப்படியே எடுத்துகிட்டு இந்த ஈடி இருக்கு இல்லையா, இந்த ஈடியை ஐஎன்ஜியாக மாற்றிடணும். வேர்போடு ஐஎன்ஜி ஃபார்ம் மாற்றிடணும். ஸோ இங்கே ஓப்பனிங், முன்னாண்ட வந்து ஓப்பனிங் த விண்டோ, மீதியெல்லாம் அப்படியே வந்துடும். இங்கே முன்னாண்ட நம்ம ஆன் வேணால் போட்டுக்கலாம். ஸோ ஆன் ஓப்பனிங் த விண்டோ த ஃப்ரெஷ்ஷர் கேம் இன். தென் ஹேவிங் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணும். பாஸ்ட் பார்ட்டிசிபிள்ங்கிறது என்ன? திஸ் இஸ் நத்திங் பட் வி த்ரீ. ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது ஐஎன்ஜி போட்டு வருது, கோயிங். இந்த மாதிரி ஐஎன்ஜி போட்டு வருது. ஏற்கனவே சொல்லியிருக்கிற ஈஸ் கோயிங் அது வந்து ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் அல்ல, வெறும் ஐஎன்ஜி போட்டு வர்றது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். அப்போ த டீச்சர் என்டர் த ரூம், த ஸ்டூடெண்ட் ஸ்டாப் டாக்கே, உள்ளே வந்தோன்னா ஸ்டாப் பண்ணிட்டாங்க பேசுறது அப்படின்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல ஹேவிங் எப்பொழுதுமே அந்த வேர்புக்கு தான் நம்ம போடணும். அப்போ வேர்புக்கு போடுறப்போ அதாவது ஆக்சுவலாக இது கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ஷன் மாதிரி. டீச்சர் உள்ளே என்ட்ரானாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்டாப் டாக்கிங் சொல்லுது. அப்போ ஹேவிங், இந்த ஐஎன்ஜி போட முடியாத டைம்லலாம் ஹேவிங் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில சமயம் பார்த்தீங்கன்னா ஐஎன்ஜி போடுறதுக்கே வாய்ப்பு இருக்காது. அப்போ என்ன பண்ணால் ஹேவிங்கை போட்டு பார்ட்டிசிபிள், இது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மெத்தடு. ஹேவிங் போட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வி த்ரீ எழுதிட்டிங்கன்னா ஈஸியாக போயிடும். அப்போ இப்போ ஏன்னா இங்கே வந்து ஐஎன்ஜி போட முடியாது, என்டரிங் அப்படின்னு சொல்கிறத விட ஹேவிங் என்டர்டு அப்படிங்கிறப்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இதை வந்து அழிக்கவெல்லாம் வேண்டாம், இது அப்படியே இருக்கட்டும். இது ஜஸ்ட்டு முன்னாண்ட என்ன போட்டுறோம், ஹேவிங், அவ்வளோதான். இந்த சென்டென்ஸ் வந்து ஓவர். இங்கே கமா போட்டுட்டு இந்த கேபிட்டல் டீயை அப்படியே என்னவோ மாற்றிடுற, ஸ்மால் டீயை மாற்றிடுறேன். இந்த ட்ரெயின் அரைவ்டு த பேசஞ்சர், இந்த ட்ரெயின் வந்துச்சு, பேசஞ்சர் ஏறுறதுக்கு ஓடினாங்க. அப்போ இந்த ட்ரெயின் இங்கே இங்கேயும் அப்படி தான் என்ன பண்ணணும், ஹேவிங் அரைவ்டு. இதையும் கூட ஹேவிங் என்டர்டு, சரி பரவாயில்ல, இப்படி எழுதிக்கும். இந்த ட்ரெயின் ஹேவிங் அரைவ்டு, இங்கே கமா போட்டுக்க, இதை வந்து இப்படி மாற்றிக்க, அவ்வளோது. தென் யூஸிங் இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டினா என்ன, டூ வச்சு எழுதுறது. இதில் எப்படி ஐஎன்ஜி போட்டு எழுதுறோமோ அதே மாதிரி இதில் டூ வச்சு எழுதணும். தென் யூ மஸ்ட் ஈட், வி கேனாட் லிவ், சாப்பிட்ணும் அப்போ தான் நம்ம லைஃப்பை வாழ முடியும்னு சொல்கிறோம். அப்போ இதை சிம்பிளாக மாற்றணும் அப்படின்னா யூ மஸ்ட் ஈட் டூ லிவ், அவ்வளோதான். இந்த தேவையில்லாத வி கேனாட் இதெல்லாமே அப்படியே எடுத்துடுறோம். ஸோ வி ஜஸ்ட்டு இடையில டூ மட்டும் சேர்த்துறோம், இங்கேயும் இருக்கிறதுனால இதை விட்டுரு. வி மஸ்ட் ஈட் டூ லிவ். ஹி ஹேஸ் டேக்கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸோ தட் சி கேன் பிகம் ஏ சாஃப்ட்வேர் என்ஜினியர். இதில் ஹி ஹேஸ் டேக்கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டூ பிகம், இதெல்லாம் அப்படியே எடுத்துடும். எடுத்துட்டு இந்த முன்னாண்ட என்ன போடுறோம், டூ. ஸோ இன்ஃபினிட்டி போட்டு சிம்பிளாக மாற்றியாச்சு. ஹி ஹேஸ் டேக்கன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டூ பிகம் ஏ சாஃப்ட்வேர் என்ஜினியர்.